ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் எங்கள் கார்டனில் ஆனியன் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவும் அத்தியாவசியமான எல்லா டிஷ்ஷுக்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆனியன் சீட்ஸை எங்கள் ஏரியா நர்சரியில் கொக்கோ பீட் வாங்கும் போது அந்த கடைக்காரர் ஃப்ரீயாக கொடுத்தது தான் இந்த ஆனியன் விதைங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போன்னு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் இந்த ஆனியன் சீட்ஸ். இப்போ இந்த விதைங்களை பார்த்துட்டிங்கன்னா மற்ற விதைங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இர்ரெகுலர் ஷேப்பாக வேறு இருக்குது. இது எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரில. ஆனால் எங்கள் கிராமத்தில் இதை பயிரிடும்போது நான் பார்த்துருக்கேன். இதுக்கும் நாற்று விடுற டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நானும் அதே தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரேயில் எல்லா சீட்ஸையும் போட்டு 4 நாள் ஆச்சு. இப்போ எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வெங்காயம் வளர்கிறதுக்கு மண் கொஞ்சம் சாஃப்டாகவும் லூஸாகவும் இருக்கணும். அதனால் கொக்கோ பீட்டை மண்ணை விட அதிகமாகவே எடுத்துருக்கிறேன். இப்படி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால மண் இறுகாமல் இருக்க தடுக்கும். கொக்கோ பீட்னா ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் நார் கழிவு தான். அதை கம்ப்ரஸ் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பக்கத்தில் உங்கள் நர்சரிலாம் விற்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த அளவு வளர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு க்ரோ பேக்கில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, எங்கள் வீட்டில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போட வச்சுருந்த ஒரு கிச்சன் சிங்கை ரீசைக்கிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட்டு நினைக்காம தூக்கி போடாமல் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா 1 மாதம் வளர்ந்துருக்க செடி. இது சின்ன வெங்காயமா இல்லை பெரிய வெங்காயமானு தெரில. இது எப்படி என்ன வெங்காயம் வரப்போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது என்ன வெங்காயம்னு பார்க்குறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன், நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரியும். வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.